Hi friends, welcome to our channel Mahish Cooking. இன்னைக்கு ஓவன் இல்லாத ஈஸ்ட் கலக்காத இன்ஸ்டன்ட் பீஸா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை, தக்காளி, துருவன சீஸ், கேரட் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் மைதா மாவு 2 ஸ்பூன் அதை எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குல வந்து நிறைய ஸ்டார்ச் இருக்கும், அதுக்காக நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இது நல்லா அலசி எடுத்துக்கிறோம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ட்ரையாக தான் வேணும், இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேணும். அதுக்காக நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட நாம் எடுத்து வச்சுருக்க ஒரு முட்டை அதையும் உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு உள்ளே சேர்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பெப்பர் 1 ஸ்பூன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இதுதான் வந்து நம்ம செய்ய போகிற பீஸாக்கான பேஸ். இதே கடைகளில் பார்த்திங்கன்னா நமக்கு மைதா மாவில் ஈஸ்ட்டு கலந்து தான் பேஸ் செய்வாங்க, ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி தான் பீஸாக்கு பேஸ் செய்கிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நாம் எடுத்து வச்சுருந்த மைதா மாவு அதையும் உள்ளே சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த மைதா மாவு எதுக்காக நாம் கலக்கிறோன்னா நம்மளோட பேஸ் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மைதா மாவு உள்ளே சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு கடையில் வாங்குகிற பீஸா மாதிரியே கிடைக்கும். அதுக்காக இதை சேர்த்து நல்லா இதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சு நம்ம கலந்து வச்சுருக்க மிக்ஸை இதில் அப்ளை பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு பீஸா மாதிரி வரணும், அதனால் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது நமக்கு கடையில் வாங்குகிற பீஸா மாதிரி உப்பி வராது, ஏன்னா நாம் இதில் ஈஸ்ட் எதுவும் கலக்கலை, ஆனால் அதே டேஸ்ட் இதில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ கடைகளில் இருக்க பீஸா பீஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை ஆல்ரெடி ஃப்ரீசரில் வச்சு தான் வச்சுருப்பாங்க, ஆனால் இதில் நம்ம அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. ஒரு ஹெல்தியான பீஸா பீஸ் தான் இன்றைக்கி நாம் செஞ்சுருக்கோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மேலே இருக்கிறதெல்லாம் மாவு கொஞ்சம் வெந்திருக்காது, ஆனால் அடியில் நல்லாவே குக்காக இருக்கும். இப்போ இதை நாம் திருப்பி போட்டுடலாம். பின்னாடி சைடு இந்த மாதிரி நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் குக்காக இருக்கணும். இப்போ இது மேலே சாஸ் அப்ளை பண்ணிடலாம். இதே கடைகளில் வாங்குகிற பீஸா பார்த்திங்கன்னா பீஸா சாஸும் தனியாக இருக்கும், அதுதான் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி டொமேட்டோ சாஸ் தான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து வீட்லேயே நாங்கள் செய்கிற டொமேட்டோ சாஸ், இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
அப்ளை பண்ணிக்கலாம். சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து மொசரோலா சீஸ்னு நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டாலே கிடைக்கும். அதுதான் நான் இன்னைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ சீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இது மேலே டாப்பிங்ஸ் வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஃபுல்லாக வெஜ்ஜீஸ் தான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேப்சிகம் வச்சுக்கிறேன். அடுத்து நாம் நறுக்கி வச்சுருந்த கேரட், அதை வச்சுக்கிறேன். நாம் இது எல்லாமே ஒரே ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது நான் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சதையும் ஒன்றுன்னா உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்படுற எந்த டாப்பிங்ஸ் வேணாலும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஆலிவ்ஸ், மஷ்ரூம், பன்னீர், சிக்கன், இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ், அதையும் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட வரமிளகாயை மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்தோன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ். அதையும் மேலே போட்டுக்கிறேன். இதை மேலே போட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த தக்காளி, அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியோட தோல் மட்டும் சேர்த்துக்கோங்க, உள்ளே இருக்க ஜூஸை எதுவும் சேர்த்திடாதீங்க. போட்டுட்டு இது மேலே நான் மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். இதே நம்ம கடையில் வாங்குகிற பீஸா பார்த்திங்கன்னா ஹெர்ப்ஸ் தைம்ஸ்ன்னு நிறைய சேர்த்துவாங்க. நம்ம இன்றைக்கி வீட்டிலே செய்கிற பீஸானால நான் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம குழந்தைங்களா திடீர்னு பீஸா வேணும்னு கேட்கும்போது நம்ம வீட்டை இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான பீஸாவை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு இருக்கணும். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பீஸா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கடையில் ஆர்டர் பண்ணி வாங்குகிற பீஸா மாதிரியே இருக்குது. இதை சாஸோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட சீஸ் கூட நமக்கு சூப்பராக இருந்திருக்கு. இந்த மாதிரி பீஸா செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.